தட்சிணே காளி மூலிகை அவசியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள ஒற்றுமைக்காக தான். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. நீங்கள் எங்கு சென்றாலும் எந்த ஆலயத்துக்கு சென்று வந்தாலும் திருமணம் உங்களுக்கு தாமதமாக நடைபெறுதா, கவலை வேண்டாம். நீங்கள் எங்கு சென்று வந்தாலும் நீங்கள் செய்கிற வேலை தொழிலோ உங்களுக்கு சிறப்பு அடையவில்லையா, கவலை வேண்டாம், நம்மளுடைய ஆலயத்திற்கு வாங்க, நிச்சயம் உங்களுக்கு அதில் 90 நாட்கள் நல்ல செய்தி நல்ல விஷயத்துடன் நீங்கள் சொல்லலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்பர்களே, இப்போ கணவன் மனைவிக்கு நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன், அதில் இது ஒரு வீடியோ. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சீங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது மூலிகை, இந்த மூலிகையை பாருங்கள், அதில் ஒரு சின்ன ஒரு பூ ஒன்று இருக்குது பாருங்கள், பூ இருக்குது பாருங்கள். இது நான் கொஞ்சம் காலைல வெளியில் போனேன், அது பறித்ததுனால கொஞ்சம் அது வாடிடுச்சு. இது பூவை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், தூரத்தில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதன் பெயர் பவளமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெயர் பவளமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இதனுடைய காம்பில் வந்து பவளமாக இருக்குது, மற்றபடி ப்ளூ வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் இருக்குது. இதற்கு பெயர் பவளமல்லி. இந்த பவளமல்லி வந்துட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் காலையில் ஆஞ்சநேயர் பகவானுக்கு என்னுடைய அவருடைய கணவர் பெயரை சொல்லியோ இல்லை மனைவி பெயரை சொல்லியோ ஒவ்வொரு கணவனாக ஆணாக இருந்த பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்த ஆணுக்கு அவர்கள் பெயரை சொல்லி நம்ம வந்து பூவை கொண்டு மாலையாக, அதாவது நாரல் வாழை நாரில் கொண்டுட்டு போய், அதுவும் பூவ மரத்து வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, பூவ மரத்து வாழைப்பழம், வாழைத்தண்டு, வாழைப்பூளை, இது மிக மிக சக்தி உண்டு, வாழைப்பழம் முதற்கொண்டு வேலை செய்யும். ஸோ அந்த நாரில் நம்ம வந்து பூ கோர்த்து இதன் அதாவது ஆஞ்சநேயர் பகவானுக்கு, ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வந்துட்டு கிரகத்தின் வந்து என்னுடைய கிரக அதிபதி எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் குறையும் இல்லாமல் எனக்கு என் சர்வ கிரகங்களும் நிவாரணம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி இந்த மாலையை அங்கே இருக்கும் அர்ச்சகரிடம் சொல்லி கொடுத்தோம் என்று சொன்னோம்னா, இது மாதிரி தொடர்ந்து 9 வாரங்கள் நீங்கள் சென்று வந்தோம் என்று சொன்னோம்னா, நிச்சயமாக உங்கள் கணவர் உங்களை தேடியோ உங்களுடைய மனைவி உங்களை தேடியோ நிச்சயம் வருவார்கள். ஸோ செய்தோம்னா நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ நன்றி, வணக்கம். இதை நான் விரிவாக்க உங்களுக்கு சொல்லலை, சுருக்கமாக சொல்லியிருக்கேன், பட் செய்யுங்க, நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ எதனால் அப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து திருமணம் நடந்து இந்த ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கணவன் மனைவி வந்துட்டு வாக்குவாதத்தில் பிரிஞ்சு ஏதோ ஒரு கோபத்தில் வெளில போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நான் என்னுடைய கணவனோட வாழணும், ஸோ நான் என்னோடய மனைவியோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பவளமல்லியை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க. ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை தொடர்ந்து 9 வாரம் காலையில் சென்று வந்து நம்ம வந்து மாலையாக அணிவித்தும் சொன்னோம்னா நம்ம செய்கிற காரியம் அனைத்தும் வெற்றி உண்டாகும். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் நம்ம சந்திக்கிறோம்.